Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு ட்ரெண்டியான ஸ்பெஷலான ரெசிபி, குக் வித் கோமாளி சீசன் 2ல அஸ்வின் பண்ண நெய்காரப்பட்டி தயிர் குருமா நம்ம பார்க்க போறோம். இந்த நெய்காரப்பட்டி தயிர் குருமா பாத்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சாதாரணமா நீங்க வந்து ஒரு பீஸ் பலாவ் இல்லைன்னா வந்து தேங்காய் பால் சாதம் எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, குஸ்கா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் செய்யும் போது இந்த தயிர் குருமா வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதோட காம்பினேஷன் வந்து செம சூப்பரா இருக்குங்க. இது எப்படி நெய்காரப்பட்டி தயிர் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் கேரட் எடுத்திருக்கேன், இது ஒரு கேரட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு ஹாஃப் கப் பட்டாணி, இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நம்ம 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணிலாம் வச்சுருக்கோம். இதை வேகட்டும், 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு தாளிக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை போட்டுக்கோங்க, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 1 துண்டு சின்ன துண்டு இஞ்சி, 1 6 to 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே 1 சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு, கொஞ்சம் வந்து 1 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 6 to 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இதையும் வந்து நல்லா வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நாம் அரைக்க போகிறோம். பாருங்கள், இது ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் வறுகடலை சேர்த்துக்கோங்க, பொட்டுக்கடல. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு. இப்போ வறுத்த பொருள்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். இதோட 1 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பட்டை, 2 லவங்கம், இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை 2 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிள்ளை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் வெட்டிடலாம். இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் தூள். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காயெல்லாம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்ச விழுது சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் வந்து 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நாம் எல்லாம் 1 விசில் வச்சிங்கனாவே நல்லா வெந்துடும். பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா தயிர், அதனால் நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மெயினே பார்த்தீங்கன்னா நெய்காரப்பட்டி தயிர் குருமாங்கிறதுனால தயிர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் 2 ஸ்பூன் தயிர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை கலக்கி வச்சுருக்கிறதுல இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 5 மினிட்ஸ் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்டில் வந்து லெமன் 1 1/2 ஸ்பூன் வந்து. பாருங்கள், தயிர் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 1/2 லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு உடனே வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை, அவ்வளோதான். நெய்காரப்பட்டி தயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூடான சுவையான நெய்காரப்பட்டி தயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது இடியாப்பம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெய்காரப்பட்டி தயிர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. அடுத்த தடவை இன்னொரு இதே மாதிரியே குக் வித் கோமாளி ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ, சிங்கப்பூர் பற்றின வீடியோ, பியூட்டி டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் இருக்கிற அஸ்வினோட ஸ்பெஷல் ரெசிபி சேலம் வாங்காய் கறிலாம் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.